ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ் வெல்கம் பேக் டு இன்னஸ் ரேடியோ சேனல் இன்றைக்கி இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழிலேயே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன நான் புதுசாக நின்றுட்டுருக்கேன் ரெண்டு பைக் வச்சு நின்றுட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கேட்கலாம் ரெண்டு வண்டி கியர் பைக்குங்கிறதுனால கியர் பைக் சம்மந்தமாக தான் பேச போகிறோம் நம்ம கியர் பைக்கில் நம்ம லைஃப்பில் வந்து அஞ்சு தான் அஞ்சு மிஸ்டேக் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் அஞ்சு மிஸ்டேக் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது வாழ்க்கையில் வந்து தன்னை அறியாமலே பண்ணுற மிஸ்டேக் அஞ்சு மிஸ்டேக் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இந்த வாங்க இந்த வீடியோக்குள்ளே கோவில் போயிட்டு அந்த அஞ்சு மிஸ்டேக் என்னங்கிறதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க வாங்க நீங்கள் அந்த வீடியோ கோலில் வி கோ நண்பாக அந்த அஞ்சு மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு வாங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம் எல்லாருமே பண்ணக்கூடிய முதல் மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளச்சு நம்ம வந்து இது பண்ணுறது வண்டி ரன்னிங்லேயும் சரி நார்மலாக இருக்கும் பொழுது சரி நம்ம கிளச்சை பிடிச்சி பிடிச்சி விடுவோம் பார்த்தீங்களா அதில் நம்ம ஈக்குவலாக வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா இப்போ நம்ம சப்போஸ் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது ஒரு இது வருதுன்னா நம்ம வந்து டக்குன்னு கிளச்சை பிடிச்சிருவோம் டக்குன்னு கிளச்சை பிடிச்சி இது பண்ணி ரே கிளச்சை பிடிச்சிட்டு மெதுவாக போவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கியரில் இருக்கும்போதும் அந்த கியரும் அந்த இதுவும் வந்து அந்த கனெக்டாக இருக்கும்போது கியரும் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டும் கனெக்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உராய்வு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால வண்டியோட ஸ்பீடை வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ரேக்கிங்கையும் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும் இதே நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் பண்ணிங்கன்னா கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து வழுக்கக்கூடிய தரைகள் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளச்சை உடனே பிடிச்சிட்டு பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கும் அந்த கியர் பிளேட்டுக்குமான அந்த கனெக்ஷன் வந்து லூஸ் ஆகி அந்த வண்டியோட வீல் வந்து வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும் அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நம்ம டக்குன்னு சடனாக பிரேக் அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை உறைவு இல்லாமல் அதில் வந்து ஃப்ரீயாக ரோலிங் ஆகும் பேக் வீல் வந்து ஈஸியாக சுற்றும் அப்போ நம்ம பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சடனாக அதுக்கு ப்ரேக் பொழுது ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஸ்பீடு லிமிட்டு ஒன்று இருக்குது ஸ்பீட் லிமிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி டக்குனு கிளச்சை பிடிச்சி பிரேக் அடிக்கக்கூடாது கிளச்சை பிடிக்காமல் பிரேக் அடிச்சு உங்களோட ஸ்பீடு ரேஸ் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு கீழே வந்ததுக்கப்புறமா நீங்கள் கிளச்சை பிடிச்சி கீரை குறச்சுக்கலாம் அது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் இனிமேல் இருந்தீங்கன்னா இனிமேல் பண்ணாதீங்க ஏன்னா அது வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணிங்கனாலும் திடீர்னு வந்து ஸ்கிட் பொழுது பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து அதிகமான ஆபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அதனால் வந்து அந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மிஸ்டேக் அது நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய இரண்டாவது மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கு கியர் ஷிஃப்டிங் பண்ணும்பொழுது எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான் ஏன் நானும் இப்போ வரைக்கும் கூட நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கியரில் வந்து ஸ்பீட் லிமிட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ரெண்டாவது கியர்ல நாற்பது ஐம்பது அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு சடனாக பிரேக் அடிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா கீரையும் வந்து குறைப்பீங்க அந்த மாதிரி குறைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் தவறான விஷயம் கியர் பாக்ஸில் அது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளமாக உருவாகி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கியர் வந்து கியர் போட்டுருக்கும்போது இப்போ நாலா கேர்ல வண்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டினா நாலு கீர் இந்த வண்டியில் அஞ்சு கீர்னு வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு கீரில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு எண்பது கிலோமீட்டர் வேதத்தில் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கீரியில் போய்ட்டுருக்கீங்கன்னா டக்குனு பிரேக் அடிக்கும்போது நாலு மூணு ரெண்டுன்னு குறைக்கக்கூடாது மெது மெதுவாக ஒரு எண்பதுலேருந்து எழுபது வரும்போது ஒரு கீரை குறைக்கணும் எழுபதுலேருந்து அறுபது வரும்போது ஒரு கீரை குறைக்கணும் ஸ்லோவாக ஸ்லோ ஸ்லோ ஸ்பீடாக வந்து குறச்சி குறச்சி குறைச்ச குறைச்சு நீங்கள் வந்து ஸ்பீடை குறைச்சு அதுக்கப்புறமா ஃபுல் கீரியை குறைக்கணும் அப்புறம் தான் நியூட்ரு பண்ணணும் இந்த மிஸ்டேக் வந்து எல்லோருமே வாழ்க்கையில் பண்ணிவிட்டு தான் இருக்கும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ரெண்டாம் கீர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறது மூணாம் கீரில் ஆஃப் ஆகும்போது டக்குன்னு கியர் ஷிஃப்ட்டிங் குறைக்காமல் டக்குனு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணும் மூலமாக கியர் பாக்ஸ் வந்து தனக்கான வேலையை பார்க்காம அதிகமான வேலைகள் பார்க்கும் பொழுது உராய்வு அதிகமாக ஏற்பட்டு கியர் பாக்ஸில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா பைக் ஒன்று வச்சுருந்தேன் அந்த பைக்கில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் இந்த ரெண்டு பைக்கில் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை ஏன்னா நான் கியர் ஷிஃப்டிங் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கியர் ஷிஃப்டிங்கில் இந்த தப்பு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கில் இந்த மாதிரி தப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க கரெக்டான ஸ்பீட் லிமிட்டுக்கு ஏற்றாப்பில் கியரை போட்டு ஓட்டுறதும் கரெக்டான ஸ்பீட் லிமிட்டுக்கு ஏற்றாப்பில் கியரை குறைக்கிறதும் கரெக்டாக ஓட்டினிங்கன்னா உங்கள் வண்டியோட கேர் பாக்ஸ்லேயும் ப்ராப்ளம் வராது வண்டி செம்மையாக போகும் செம்மையாக ரன் ஆகும் ஸ்மூத்தாக இருக்கும் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ரெண்டாவது மிஸ்டேக்கு இப்போ எல்லாரும் பொதுவாக பண்ணக்கூடிய ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ மூணாவது மிஸ்டேக் எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செயினுக்கு வந்து செயின் லூப்புக்கு ஆயில் போடுறது செயினை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ இந்த பைக் இருக்குன்னா அந்த பைக்கு வந்து ஒன் மந்த்துக்கு இல்லை ஒரு ரெண்டு வீக் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க வந்து வந்து செயின் லூப்புக்கு நீங்கள் ஆயில் போடணும் பழைய ஆயில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உராய்வு அதிகமாக ஏற்படுறது மூலமாக அந்த செயினுக்கு ஆயில் போடாமல் இருந்தீங்கன்னால் உராய்வு அதிகமாக ஏற்படுறது மூலமாக செயின்ஸ் ப்ராக்கெட்டு வேகமாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது இரும்பு நண்பா இரும்பு வந்து உராய்வு ஏற்பட்டுக்கிட்டே பொழுது பார்த்திங்கன்னா அது தெரியும் அது தேய்மான அடையாமல் இருக்கிறதுக்காக தான் மாதிரி செயினுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது செயினுக்கு வந்து அந்த லூப்புக்கு ஆயில் போடுறதெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் எதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குன்னு இந்த பைக்குன்னு வந்து தனியாக பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ரே விற்கும் அந்த ஸ்ப்ரேவை வாங்கி ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை நல்லா க்ளீன் பண்ணி இன்னொரு வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி ஓட்டணும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பைக்கு வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் செயின் செயின் மெயின்டெனன்ஸ் மட்டும் இந்த இந்த வண்டிக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு டூ டூ வீக்ஸ் ஒர்க்கை பண்ணால் போதும் ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் உனக்கு பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த வண்டியில் வந்து ஸ்பீடு நம்ம அதிகமா போவோம் இந்த வண்டியை விட இந்த வண்டி வந்து ஸ்பீடு டபுள் மடங்கு போகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஸ்பீடாக போகிறதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயின் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் செயின் ஸ்பிராக்கெடுக்கு ஸ்ப்ரே அடிக்கணும் கரெக்டாக லூபுகாக ஆயில் போட்டு க்ளீன் பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் செயின் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் உழைக்கக்கூடிய செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் உழைக்கும் எக்ஸ்ட்ரா உழைக்கும் இதனால் நம்ம இப்படி பண்ணாமல் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சிடும் அதோட ஆயில் இப்போ ஒரு வருஷம் உழைக்கிதுன்னா ஆறு மாதம் தான் அது வந்து தன்னோட வேலையை செய்யும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செயின்ஸ் ப்ராக்கெட் மாத்திர மாதிரி வரும் அதனால் இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து லூப்புக்கு ஆயில் போடுறது ஸ்ப்ரே பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தப்பை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தவறு இதோடு திருத்திக்கோங்க இந்த தவறு வந்து மிகப்பெரிய தவறு உங்களுக்கு வந்து செலவு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் வரைக்கும் செலவு வைக்கும் அதை என்னங்கிற கரெக்டாக பார்த்து திருத்திக்கிங்க நண்பா இதை நம்ம பண்ணக்கூடிய மூணாவது மிஸ்டேக் இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நம்ம எல்லாருமே பொதுவாக பண்ணக்கூடிய நாலாவது மிஸ்டேக் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது ஆயில் சர்வீஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஆயில் மா ஆயில் சேஞ்ச் பண்ணுறதில் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒரு வண்டிக்கு எப்படி நம்ம வந்து பெட்ரோல் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஆயில் சேஞ்சிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயில் சேஞ்சிங் நீங்கள் ஆகணும் இப்போ இந்த பைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டர்ல ஆயில் யூஸ் பண்ணுறேன் அது வந்து த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலான்னு சொல்லி சொல்கிறேன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட ஓட்டலான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓடும் நான் 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 மாற்றிடுவேன் ஏன்னா வண்டி வண்டிக்கு வந்து சரியான இது வந்து நான் கொடுத்தே ஆகணும் ஆயில் சேஞ்சிங் கரெக்டான பர்ஃபெக்டான முறையில் நான் பண்ணியாகணுங்க இதுக்கு வந்து ஆயில் சேஞ்சிங் பண்ணுறேன் இதுக்கும் அவ்வளோ பிரச்சனை இல்லை டூ ஸ்டோக் பைக்கு பொறுத்த வரைக்கும் கியர் பைக் தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆயில் வந்து நம்ம அதோட கலந்து ஊற்றுறனால இந்த வண்டிக்கு ஆயில் சேஞ்சிங் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் சேஞ்சிங் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஆயில் சேஞ்சிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து வண்டியோடய லைஃப் வந்து அதிகமாக உழைக்கும் இப்போ ஆயில் சேஞ்சிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிஸ்டன் தைறது பிஸ்டன் போகிறது பிஸ்டன் போனதுக்கப்புறம் வண்டியில் வெள்ளை போக வர்றது கருப்பு போக வர்றது எல்லா ப்ராப்ளமும் இந்த ஆயில் சேஞ்சிங் பண்ணாமல் இருக்கிறனால மூலமாக தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து எல்லாருமே தன்னோட லைஃப்பில் வந்து பைக்குன்னு வச்சிருக்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஆயில் சேஞ்சிங் மூலமாக வர்ற ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா பிஸ்டனை வந்து பிரிக்கும் பொழுது பிஸ்டன்னா இன்ஜினுக்கு நடுவில் வரக்கூடியதான் பிஸ்டனு அதை நம்ம எடு கரெக்டாக சேஞ்சிங் பண்ணணும்னா நம்ம பூராத்தி இன்ஜினை பிரிக்கணும் இன்ஜினை பிரிக்கும் பொழுது ஒரு ஒரு வேலையாக வண்டிக்கு வைக்கும் இப்போ இந்த வண்டி நம்ம என்ன ஒன் சிக்ஸ்டி இது இதே என்ன டூ ஹண்ட்ரட்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை நீங்கள் பிரிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்கும் இன்ஜினில் கை வச்சோம்னா பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி நார்மலாக ஹண்ட்ரட் சிசி ஃபோர் ஸ்ட்ரோக் பைக் வச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி ஆயில் வந்து மேக்சிமம் வந்து டூ மந்த்துக்கு ஒருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருங்க குறைஞ்சபட்சம் டூ மந்த்துக்கு ஒருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் கிலோமீட்டர் ஒன்றுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னுப்பா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிக்கு ஒன் சிக்ஸ்டி சிசிலேருந்து அதுக்கடுத்து போக அதிகமாக வரக்கூடிய சிசி பைக்குகள் நீங்கள் மோட்டர்லாம் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்ஜினோட ஸ்மூத்தும் இன்ஜினோட பெர்ஃபாமென்ஸும் சூப்பராக இருக்குது இதே நார்மலாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்ட்டிக்கு மாத்தானா தான் நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ஆயில் மாத்தினீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம் உங்கள் பைக்கோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்திருக்காது நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆயில் சேஞ்சிங் பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக ஆயில் சேஞ்சிங் பண்ணிக்கங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க இதெல்லாம் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய நாலாவது மிஸ்டேக் இதை சரி பண்ணிக்கங்க நண்பா இப்போ நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய அஞ்சாம் மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது அந்த பைக்கில் டிஸ்க்கு கிடையாது இந்த பைக்கில் டிஸ்க் இருக்குது டிஸ்க்கு எதுக்குப்பா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் டிஸ்க் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்பொழுது சடனாக குறுக்க ஏதாவது வந்துட்டாலோ இல்லை சடனாக ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி நடக்க போனாலோ இந்த டிஸ்க் ப்ரேக்கில் டக்குன்னு பிடிக்கும்பொழுது சக்குன்னு அப்படி நிறுத்தி நம்மளை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஆக்சிடெண்ட்டாக கம்மி பண்ணி கொடுக்கும் ஆக்சிடெண்ட் நடக்காமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்க் பேக் கொடுக்குறாங்க இப்போ வரக்கூடிய எல்லா வண்டியிலையும் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் விர்ஷன்லாம் வருது அதனால உங்களுக்கு பிரச்சனையே வராது இப்போ என்னான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக இதுக்கு வந்து நான் இப்போ எதுக்கு டிஸ்கை பற்றி பேசுகிறேங்கிற நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் டிஸ்குக்கு வந்து டிஸ்க்குக்கும் ஆயில் இருக்கும் டிஸ்க் ஆயில் நீங்கள் மாற்றியே ஆகணும் டிஸ்க் ஆயில் வந்து லோ லெவலில் இருக்கா ஹை லெவலில் இருக்காங்கிறது எனக்குள்ளே ஒரு இது இருக்கும் அதை வந்து நான் ஃபோட்டோவில் போட்டு விட்றேன் அந்த இதை நோட்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருங்க அந்த டிஸ்க் ஆயில் மாற்றாமல் இருக்கிறது மூலமாகவும் டிஸ்க்கு வந்து தேயமாடான்னு டிஸ்க்கு பிளேட்டு நீங்கள் மாற்றுற மாதிரி வரும் இந்த மாதிரி வண்டிக்கெலாம் டிஸ்க் பிளேட்டு நீங்கள் மாற்றணும்னா த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கூட செலவாக இருக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஹையரான சிசிக்கு போனீங்கன்னா அதை விட டபுள் மடங்காக வந்து டபுள் ட்ரிபிள்னு செலவு அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும் இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டு இருந்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கு டிஸ்க்குக்கு ஆயில் மாற்றுங்க டிஸ்க்கு ப்ரேக்கு அப்பப்போ பிடிங்க லைட் லைட்டாக வந்து டிஸ்க் பிரேக்கு பிடிச்சி பிடிச்சி இது பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு வேலை கொடுக்காமல் இருந்திங்கன்னா அது துரு பிடிச்சி போயிடும் அதுக்கான வேலையை வந்து சரியாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க டிஸ்க் பிரேக் அதுக்குன்னு அடிக்கடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக அப்பப்போ அப்பப்போ வந்து பிடிச்சி பிடிச்சி விட்டு விட்டு ஓட்டி பார்த்து பழகிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டிஸ்க் ஆயிலும் கரெக்டாக உள்ளே இறங்கி உள்ளே இறங்கி கரெக்டாக வேலை செய்யும் இந்த மாதிரி தப்பை நீங்கள் வரையும் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா கரெக்டாக இந்த தப்பை வந்து மிஸ்டேக் வந்து திருத்திக்கிங்க ஓகே நண்பர்களை இதுதான் நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய அஞ்சாவது தவறு ஓகே நண்பா இப்போ நம்ம எல்லாருமே அஞ்சு தவறு பண்ணக்கூடிய அந்த அஞ்சு தவறுலையும் பார்த்தோம் அது எப்படி சரி பண்ணுறதையும் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சிக்கிறேன் ரொம்ப லென்த்தாக இருக்கு அதனால் ரொம்ப பெருசாக நான் பேசுறதுக்கு விரும்பலை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த அஞ்சு மிஸ்டேக் எல்லாருமே தன்னோட லைஃப்பில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பைக்காக இருந்தாலும் சரி இந்த பைக்காக இருந்தாலும் சரி இந்த பைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் மாற்றிட்டு நிறையா பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த நண்பர்களுக்கும் வந்து இந்த நியூஸ் வந்து யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டீங்கனாலே தெரியாத நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஓகே நண்பா நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மைதின் என்னஸ் ரைடர் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க கைஸ்